முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுடன் நள்ளிரவில் திடீர் ஆலோசனை. பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த 7 பேர் கொண்ட குழு அமைப்பு. காங்கிரஸ் கட்சியின் 39 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. வயநாடு தொகுதியில் ராகுல்காந்தி, திருவனந்தபுரத்தில் சசி தரூர் மீண்டும் போட்டி. தஞ்சை பெரிய கோயிலில் பரதநாட்டிய கலைஞர்களின் நாட்டியாஞ்சலி கோலாகலம். கோயில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள், மதிமுகவிற்கு 1 தொகுதி ஒதுக்கீடு. தனி சின்னத்தில் போட்டியிடப் போவதாக திருமாவளவன் வைகோ அறிவிப்பு. திமுக காங்கிரஸ் இடையே நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தில் முதல் நபராக இணைந்து உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் விஜய். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணிக்க அழைப்பு. தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் சேர்க்கைக்கான இணையதளம் முடங்கியது. விரைவில் சரி செய்யப்படும் என கட்சி நிர்வாகம் தகவல். ஆறாயிரம் காலி இடங்களை கொண்ட குரூப் 4 தேர்வுக்கு 20 லட்சம் பேர் விண்ணப்பம். ஒரு பணியிடத்திற்கு சுமார் 326 பேர் போட்டி என TNPSC தகவல். விலைவாசியை கடுமையாக உயர்த்திவிட்டு பிரதமர் மோடி மகாத்மா காந்தி போல் பேசுகிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் காட்டம். முப்பது லட்சம் இளைஞர்களை சீமான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய சஞ்சீவ் நாதன் கடும் விமர்சனம். ஒன்றிய பாஜக அரசு மதத்தின் பெயரால் நாட்டை துண்டாட பார்க்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 6 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியது வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 103 டிகிரி வெப்பம் பதிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.